வணக்கம். இது சிட்டு தங்கம் நான் சரவணன். குலதெய்வங்கிறது வேற, நம்ம இஷ்ட தெய்வங்கிறது வேற. குலதெய்வம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள், அவங்களும் நம்ம குலதெய்வமாக எடுத்துக்கலாம். அதாவது வம்சத்தை கட்டி காத்த நம்ம மூதாதையர்கள், நம்ம ரத்த சொந்தங்களை வந்து நம்ம குலதெய்வமாக கும்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள் இஷ்டப்படி வழிபட்ட தெய்வங்கள், அது நம்ம அக்னி மாட்ட தெய்வமாக இருக்கலாம், சீலக்காரியம்மனாக இருக்கலாம், நம்ம எல்லைக்காவல் தெய்வங்களான மதுரை வீரன், கற்பனசாமி இந்த மாதிரி இருக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து குலதெய்வமாக எடுத்துக்கலாம். இஷ்ட தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா முருகன், விநாயகர், பெருமாள். இன்றைக்கி முருகனை வணங்கலாம், நாளைக்கு திருப்பதி போய் பெருமாளையும் வணங்கலாம். அதாவது நம்ம கஷ்டப்படும் பொழுது முதலில் ஓடி வருவது இஷ்ட தெய்வங்கள் அல்ல, நம்ம குலதெய்வங்கள் மட்டும் தான். இல்லை பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்து பிறந்த வீடு நம்ம குலதெய்வம் ஒன்றே ஒன்று தான். ஆனால் பெண்ணுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குலதெய்வம், ஒன்று பிறந்த வீடு, இன்னும் புகுந்த வீடு. பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள். சரியா, எனக்கு குலதெய்வமே இல்லை, நான் எதை கும்பிடணும்? சூப்பர். இது பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன். குலதெய்வம் இல்லாதவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஒன்று முருகன், இன்னொன்று காமாட்சியம்மன். சரி, குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சூப்பர். இதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்களா, நாடி ஜோதிடம் பார்க்கலாம், நாடி ஜோதிடம் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு, வழிபாடு ஒரு வாரம் காலபைரவர் வழிபாடு வேறு சிறையில் பார்த்துங்க. அது வந்து வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குலதெய்வம் வந்து கனவுலேயே வந்து தெரிஞ்சிடும். இன்னொன்று வந்து உறவினர்கள், சுற்றத்தார் அவங்க மூலமாக வந்து உங்கள் குலதெய்வம் தெரிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்கள் வந்து நம்ம சூடமத்தி மாதிரி காமிக்கிறோம், ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா குலசாபம், வம்சம் விருத்தியாகாதுன்னு சொல்கிறாங்க. வம்ச விருத்திக்கு வந்து மூதாதையர்களை கும்பிடணும். குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். ஒரு நல்லது காரியம் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி, குலதெய்வம் கோயிலுக்கு போகாட்டியும் நம்ம வீட்லேயும் அந்த குலதெய்வத்தை நினச்சி கிளம்பினோம்னா அந்த காரியம் சுபமாகும்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.